ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்மளோட நரைமுடி வந்து கருமையாக மாறுங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே இது கூட நான் ஆட் பண்ணலை. இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மூணு விதமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து சீரம் டானிக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா டையாக வந்துட்டு, அதாவது டையாக இது யூஸ் பண்ண முடியாது, பேக்காக தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆயிலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை மூணுமே நம்மளுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் தரும். நம்ம எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா பேக்காக தான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா நான் வறுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதோட மணம் பார்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். இது வந்து கலர்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு தெரியாது இது எப்படி வரும்னு சொல்லிட்டு. ப்ரௌன் கலராக வராது, கருப்பாகவும் மாறாது. எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்மெல்லை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இது சீரமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு இது இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க. நான் பேக்காக யூஸ் பண்ணுறதுனால நல்லா வறுத்துட்டு இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எந்த வித டிஃப்ரென்ஸும் தெரியாது. இப்போ மிக்சி ஜாரில் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிறேன். இதை நீங்கள் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப தூள் ஆகாது. எப்படி பெப்பர்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பெப்பர் பார்க்க வந்து பெப்பர் மாதிரி தான் இருக்கும். அரைச்சப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெப்பர் மாதிரியே இருக்கும் பார்க்க. நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன், பாருங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். மிளகுத்தூள் எப்படி நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒன்று ரெண்டாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவுமே தூளாகாது. நீங்கள் வந்து இதையுமே வந்துட்டு நீங்கள் தண்ணியில் விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு தலையில் அப்ளை பண்ணாலுமே வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் பேக்காக வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக்காக தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வந்து அப்படியே மாற்றிக்கிட்டேன். இதில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாக வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேரும் அப்படிங்கிறவங்க வந்து விளக்கெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து தேங்காய் இருக்கிறதுனால நான் செக்கெண்ணெயை வந்து பயன்படுத்திக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் வந்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே அதிகமாக விட வேணாம். இது வந்து நல்லா குழையிற வரைக்கும் நீங்கள் விட்டால் போதும். ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஊற்றின உடனே பயன்படுத்துகிறத விட எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எண்ணெய் விடுறப்போ. நீங்கள் தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நர நரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஹேர் டை கிடையாது, ஹேர் பேக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஹேர் டையை நினச்சிட்ருப்பீங்க, கிடையாது. இது வந்து ஹேர் பேக் தான். ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முடி வேர்லேருந்து நல்லா கருமையாகிறது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இப்போ நிறைய முடி எனக்கு வெள்ள முடி இருந்தது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு 85% எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு நிறைய வெள்ள முடி இருந்துச்சு. இப்போ இது வந்து கண்டினியூவாக எனக்கு அப்ளை பண்ண பண்ண நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. எப்படியும் பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் ஒரு தடவை நான் அப்ளை பண்ணிடுவேன். தயவுசெய்து அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பேக்லாம் வந்து கொஞ்சம் போடுங்க. நான் உன்னே வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் போட போட உங்கள் முடியை வந்து கொட்டாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் முடியில் இருக்கிற பொடுக்கு இருக்கட்டும், வெள்ளை முடி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். தலையில் சிலருக்கு அரிப்பெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பண்ணும். முடி நீளமாக வளரும், நல்லா சில்கியாக இருக்கும், பார்க்கவே லுக்காக இருக்கும் ஹேரு. அந்தளவுக்கு அருமையான ஹேர் பேக் தான் இது. இது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் நல்ல விதமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி நுனி முடி வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரூட்லாம் எடுத்து நல்லா ஃபுல்லாக வந்து மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதும் நீங்கள் எப்படி ஆயில் வந்து வச்சுட்டு நீங்கள் குளிப்பீங்களோ அதே மாதிரி நைட்டு கூட ஆயில் வச்சுட்டு காலையில் குளிச்சிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாம்பு, அதாவது சீகக்காய் இந்த மாதிரி போட போடலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே பயன்படுத்துகிற ஷாம்பு இருந்துச்சுன்னா கூட தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் ஷாம்பு வந்து அப்ளை பண்ணாதீங்க, கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். அதனால் வந்து ஷியாகா கூட பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.